இப்போ வந்து நான் அரை கிலோ ரவையை வறுத்துக்கிறேன். நல்லா வறுப்பட்ட அப்புறம் இது நல்லா வறுப்படட்டும். வறுப்பட்ட அப்புறம் நாம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நான் இப்போது 1/2 லிட்டர் மோர் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு போட்டு இதை வந்து நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த வறுத்த ரவையை நான் வந்து இதில் போட்டு கலக்க போகிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நான் வறுத்த ரவை வந்து மிதமான சூடுக்கு வந்துடுச்சு, அதிக சூடு கிடையாது. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் போட்டு கலந்துக்கிறேன். கலந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு காட்டுறேன். நான் வந்து ரவையை இதில் போட்டு நல்லா கலந்துட்டேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காக இருக்குது, இன்னும் ஊரல. இது ஒரு 20 நிமிஷம் வரையும் ஊறலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20-30 நிமிஷம் வரையும் ஊறலாம். இதை நான் இப்போ மூடி வைக்க போகிறேன். பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு இட்லி தட்டில் இதை நாம் ஊற்ற போகிறோம். எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில். இப்போ இதில் இந்த மாவை எடுத்து ஊற்றலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் தடவின இட்லி தட்டில் வந்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கணும். ஊற்றிட்டு 15 நிமிஷம் வரையும் வேக வைக்கணும். இப்போ நான் வந்து இட்லி தட்டை வந்து குக்கருக்குள்ளே இறக்கிட்டேன். 15 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு. இதை வெளியில் எடுத்து ஆற வச்சு எடுக்கலாம். செட்டிங் டைம் வேணும் இதுக்கு. இப்போ பாருங்கள், நான் எடுத்து இலைக்கு பரிமாறிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்கு உங்களுக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.